ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல எடுத்துக்கணும். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே என்கிட்ட அதிகமா கேட்ட டாபிக்ல இந்த டாபிக் ஒண்ணு, ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். 2018 குரூப் டில இல்ல நீங்க என்டிபிசில எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். 2018 குரூப் டிலாம் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு 2 to 3 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் சில ஷிஃப்டில் 4 க்வெஸ்சன்லாம் கேட்கப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஸோ நான் உங்களுக்கு எப்பயும் போல் செம்மையாக கொண்டு வந்திருக்கேன், ஓகேவா? அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்த பிறகு இனி ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷனில் தப்பே பண்ண மாட்டீங்க, ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு தான் வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் வீடியோவை பொறுமையாக எண்டு வரைக்கும் பார்க்கணும், ஏன்னா நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷனில். பட் ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ வாங்க, டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இது பார்க்குற எந்த வீடியோஸாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு ஷேர், அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக, பாசிட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம்தான். உங்களுக்கே தெரியும், க்வெஸ்சனில் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்கு கீழே அசம்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அசம்ஷன்ஸ் பொதுவாக 2 அசம்ஷன் இருக்கும், இல்லை 3 அசம்ஷன்ஸ் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஆப்ஷனில் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கும், இம்ப்ளிசிட் அப்படின்னு, ஓகேவா? அண்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்காது, ஏன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷனில் எனக்கு எப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் ஒவ்வொரு க்வெஸ்சனும் உங்களுக்கு தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஸ்லோவாக தான் போக போகிறேன், ஓகேவா? உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது தமிழ் மீடியமாக இருந்தாலும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு இம்ப்ளிசிட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இம்ப்ளிசிட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மறைமுகமான அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டைரக்ட்லி ஆர் உள்ளடக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளடக்கிய ஒரு விஷயம் இல்லை மறைமுகமான ஒரு விஷயம். இம்ப்ளிசிட்னா என்னென்னா, ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதிலிருந்து இன்டைரக்டாக அசம்ஷன்ஸ் இருக்கும், இல்லைனா ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு துண்டு எடுத்து அப்படியே அசம்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும், எந்த ஆப்ஷன்லாம் இம்ப்ளிசிட் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நம்ம அதுக்கு போக வேணாம், எக்ஸ்பிளிசிட்டை பற்றி, இம்ப்ளிசிட்டை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இம்ப்ளிசிட். இம்ப்ளிசிட்னா இன்டைரக்ட்லி ஃபாலோஸ், அதாவது நம்ம ஃபாலோ அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் பார்த்தோம், இது வந்து அதே மாதிரி தான் இம்ப்ளிசிட், ஓகேவா? ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அசம்ஷன்ஸ், கொடுக்கப்பட்ட அசம்ஷன் ரெண்டாக பிரிக்கலாம், வேலிட் அசம்ஷன், இன்வேலிட் அசம்ஷன். ஸோ எக்ஸாம் கொடுக்குற கேண்டிடேட்டான நீங்கள் வேலிடான அசம்ஷனா இன்வேலிடான அசம்ஷனா அப்படிங்கிறத பார்த்து மைண்டில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தட்ஸ் இட், அந்த க்வெஸ்சன் சால்வ், அந்த க்வெஸ்சனுக்கான மார்க் உங்களுக்கு 100% வந்துடும், தப்பு இல்லாமல். ஸோ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக இதை தான் பார்க்க போகிறோம், வேலிட் அசம்ஷன்னா என்ன, இன்வேலிட் அசம்ஷன்னா என்ன, நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சீக்ரெட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வித் ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பி க்வெஸ்சனோடு நான் சொல்லும் போது உங்களுக்கு வேற லெவலில் புரியும், எந்த டவுட்டுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதெல்லாம் வேலிட் அசம்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வேலிட் அசம்ஷன்ல நான் சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம், அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், ஏதாவது நோட் எடுத்து வச்சுக்கோங்க, ஆர் நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கிற நோட்டாக இருந்தால் அதை கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனமாக நோட்ஸ் எடுங்க, ஸோ தட் இந்த டாப்பிக்ல நீங்கள் வேற வீடியோஸோ இதுக்கு மேலே வேற எதுவும் சர்ச் பண்ணி பார்க்குற வேலை உங்களுக்கு இருக்காது. வேலிட் அசம்ஷனில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது, அசம்ஷன் அட்வைஸ் பேஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன மாதிரி கொடுத்துருவாங்கன்னா, ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி, ஒரு சோஷியல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி சொல்லி இருந்தால் அந்த அசம்ஷன் இம்ப்ளிசிட். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், எப்போவுமே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறத அசம்ஷனில் பாசிட்டிவாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, அசம்ஷனில் நெகட்டிவாக அதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அசம்ஷன் இம்ப்ளிசிட் கிடையாது, அதாவது ஃபாலோ ஆகாது.
ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ் நம்ம லைஃப்பில் நான் சொல்கிற மாதிரி தான் ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். ஸோ இதில் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு, வி ஆர் லிவிங் இன் அ டைம் வென் த என்வாயன்மெண்ட் இஸ் இன் டேஞ்சர், ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரிசர்வ். ஒரு சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அசம்ஷனில் என்னென்னு பார்ப்போம். We need to protect environment to prevent health problems, maintain ecosystem and preserve the earth for our children. Okay, first assumption is that pollution not only increases spending on health care but also decreases working capacity. So na vandu ungitta enna sonna ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டிக் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறத தான் நம்ம பார்க்கணும், அவுட் ஆஃப் தட் நம்ம போகிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வி ஆர் லிவிங் இன் அ டைம், நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா என்வாயன்மெண்ட் இஸ் இன் டேஞ்சர், அதாவது நம்ம சுற்றுச்சூழல் ரொம்ப ஒரு பயங்கரமான நிலையில் இருக்குது, ஒரு டேஞ்சர்னா என்ன சொல்லலாம், ஆபத்தான ஒரு நிலையில் இருக்குது, அதை வந்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அசம்ஷன் எப்படி இருக்கணும், அது ரிலேட்டடாக இருக்கணும், அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் சொன்னேன், வி நீட் டு ப்ரொடெக்ட் என்வாயன்மெண்ட் டு ப்ரிவெண்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் மெயின்டைன் எக்கோ சிஸ்டம் அண்ட் ப்ரிசர்வ் த அர்த் ஃபார் அவர் சில்ட்ரன். நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், ப்ரோ ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது பிளெயினாக, ஓகே நம்ம வந்து பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இங்கே ஏன் ஹெல்த் ப்ராப்ளம் ப்ரிவெண்ட் பண்ணோம், எக்கோ சிஸ்டம் மெயின்டைன் பண்ணோம், ப்ரிசர்வ் அர்த் ஃபார் அவர் சில்ட்ரன், இதெல்லாம் ஏன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் இட் இஸ் ரெலவெண்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கு, அதாவது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மானே தேனே பொன்மானே அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தாங்கன்னா, அது ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா 100% அது ஃபாலோ ஆகும், மீன்ஸ் 100% அது இம்ப்ளிசிட். ஓகேவா, அப்போ நம்ம இதெல்லாம் வந்து என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கிற விஷயம் தானே, அதாவது என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கிறதுனால நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வராது, நம்ம எக்கோசிஸ்டம் பாதிக்காது, அதாவது எக்கோசிஸ்டம்னா அந்த ஃபுட் செயின் ஃபுட் வேப் அதெல்லாம் வந்து பாதிக்காது, அதை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் பிசாவது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பூமி செழிப்பானதான் நம்ம வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 100% கரெக்டான ஒரு அட்வைஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் அசம்ஷன் இம்ப்ளிசிட். ஓகேவா, செகண்ட் என்னன்னு பார்ப்போம். பொல்யூஷன் நாட் ஓன்லி இன்க்ரீசஸ் ஸ்பெண்டிங் ஆன் ஹெல்த் கேர் பட் ஆல்சோ டிக்ரீசஸ் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி. ஹெல்த் கேர், அதாவது பொல்யூஷன்னால் செலவு அதிகமாகும் நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அண்ட் டிக்ரீசஸ் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி, நம்ம வேலை செய்கிற திறனெல்லாம் வந்து குறைக்குது அப்படின்னு. எனக்கு என்னமோ இதை சுத்தமாக ரிலேட்டடாகவே தெரியல, அண்ட் தென் அதுக்கு ஒரு மாதிரி ஆப்போசிட்டாக நெகட்டிவான ஒரு அப்ரோச்சாக கொண்டு போயிருக்காங்க இந்த அசம்ஷனில். ஸோ இந்த செகண்ட் அசம்ஷன் இம்ப்ளிசிட் கிடையாது. அப்போது இங்கே எனக்கான ஆன்சர் என்ன, ஒன்லி அசம்ஷன் ஒன் இஸ் இம்ப்ளிசிட். அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக அட்வைஸ் பேஸ் பண்ணுற மாதிரியான அசம்ஷன் எனக்கு வந்துச்சுன்னா 100% அது எனக்கு இம்ப்ளிசிட். ஓகேவா, நெக்ஸ்ட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு வேலிடான அசம்ஷனில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட்டு பாசிபிலிட்டி பேஸ்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அசம்ஷன்றது அதிலிருந்து பாசிபிளான ஒரு விஷயமா இருக்கும், அதாவது கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டை படி அது வந்து கண்டிப்பாக நடக்கும், சாத்தியம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்ன சாத்தியம் பார்க்கலாம், த ஹெட்மிஸ்டர்ஸ் ஹாஸ் கால்ட் அ மீட்டிங் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் டு டிஸ்கஸ் த ஃபீ ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ஸ்கூல் இருக்கு போல் அந்த ஸ்கூலில் இருக்கிற எச்எம் ஹெட்மிஸ்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பேரண்ட்ஸையும் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் டீச் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸையும் ஒன்றா ஒரு மீட்டிங்க்கு கூட்டி வைக்கிறாங்க, கூட்டி வச்சு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ஃபீ ஸ்ட்ரக்சர், ஃபீ ஸ்ட்ரக்சரை பற்றி ஃபீஸை பற்றின டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக எல்லாரையும் கூட்டி வச்சு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அசம்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன், தேர் ஆர் பிளான்ஸ் டு ரீபில்ட் த ஃபீ ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபீ ஸ்ட்ரக்சரை மேபி ஃபீ ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்கான ஒரு பிளானாக கூட இது இருக்கலாம், திட்டமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 100% கரெக்டு, எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, கண்டிப்பாக ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம், மேபி ஃபீஸ் ஏறலாம் இல்லை ஃபீஸ் இறங்கலாம். ஸோ இது வந்து 100% ஸ்டேட்மெண்ட்டோட ரிலேட்டடாக இருக்குது, எந்த நெகட்டிவான விஷயத்தையும் சொல்லலை. ஓகே, தென் த மீட்டிங் வாஸ் கால்ட் டு ரீச் ஜென்ரல் கன்சென்சஸ்,
கன்சென்சஸ். கன்சென்சஸ் மீன்ஸ் என்னன்னா ஒரு டைப் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஒரு டெசிஷன். இதுதான் கன்சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனிவே உங்களுக்கு எக்ஸாமில் தமிழில் க்வெஸ்சன் இருக்கும், ஸோ நோ ப்ராப்ளம். இந்த மீட்டிங் வச்சு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லை புதிய ஒரு டெசிஷனோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஃபாலோ தான். ஸோ போத் ஒன் அண்ட் டூ ஆர் இம்ப்ளிசிட். அப்போது நான் இதில் என்ன சொல்ல வரேன், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்லேருந்து சாத்தியமான விஷயங்களை அசம்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அது 100% ஃபாலோ ஆர் இம்ப்ளிசிட். இம்ப்ளிசிட் இம்ப்ளிசிட்ன்றது உங்களுக்கு குழப்பதுன்னு நான் ஃபாலோ அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் அந்த வேர்டை, ஓகேவா? ஃபஸ்ட்டு திங் அட்வைஸ் பேஸ்டு, செகண்ட் திங் பாசிபிலிட்டி பேஸ்டு, ஓகேவா? தேர்ட் என்னன்னு பார்ப்போம், ப்ரீ அசம்ஷன். ஸோ வாட் இஸ் ப்ரீ அசம்ஷன்? அதாவது இவங்களா ஒரு அசம்ஷன் பண்ணுவாங்க, முன்கூட்டியே ஒரு அசம்ஷன் பண்ணுறது. அது என்ன க்வெஸ்சனில் பார்ப்போம். ஒன் மினிட் இருங்க. ஓகே. எ ஃபிலாசபர் டெல்ஸ் பீப்புள், அதாவது ஒரு தத்துவ ஞானின்னு சொல்லலாமா, ஓகே, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பொதுவாக மக்களுக்கு, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் ஃபவுண்டு ஃப்ரீ. அதாவது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாமே இலவசம் அப்படிங்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாமே இலவசம் அப்படிங்கிறாரு. சரி, அசம்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, லாஃபிங் அண்ட் ஸ்மைலிங் விச் கனெக்ட்ஸ் பீப்புள் காஸ்ட் நத்திங், ஓகேவா? நல்லா படிச்சுக்கோங்க. லாஃபிங் அண்ட் ஸ்மைலிங் விச் கனெக்ட்ஸ் பீப்புள் காஸ்ட் நத்திங். கிவிங் லவ் டஸ் நாட் காஸ்ட் எனி திங், ரேதர் எவ்ரி திங் கேன் பி ஃபவுண்ட் பை இட். அதாவது வாழ்க்கையில் ரொம்ப அழகான விஷயங்கள், பியூட்டிஃபுல் திங்ஸ் அப்படின்னு இதை எதை இதெல்லாம் சொல்லலாம், இவங்க சொன்ன லாஃபிங் ஸ்மைலிங் லவ், ஓகேவா? இது மூணுத்தையுமே சொல்லலாம். இது மூணுமே வாழ்க்கையில் ரொம்ப அழகான ஒரு விஷயம். அண்ட் இது மூணுத்துக்குமே எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது. இது எல்லாமே ஃப்ரீ தானங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா சிரிக்கலாம், சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சிரிக்கலாம், லவ் மற்றவங்க மேலே ஒரு அன்பு செலுத்தலாம். இது எதுவுமே காசு கிடையாது. இவ்வளோ காசு கட்டணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ப்ரீ அசம்ஷன். இங்கே கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க வந்து ஜென்ரலாக பியூட்டிஃபுல் திங்ஸ் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஆனால் அசம்ஷனில் என்னென்ன இருக்குது, லாஃபிங் இருக்குது, ஸ்மைலிங் இருக்குது, லவ் இருக்குது, ஆனால் அது எல்லாமே 100% ரெலவெண்ட்டாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எனக்கு இது ரெண்டுமே ஃபாலோ ஆகும். போத் ஒன் அண்ட் டூ ஆர் இம்ப்ளிசிட், ஓகேவா? அது இங்கங்கே இருக்குது, ஆப்ஷன் டீல இருக்குது. நம்ம அடுத்த க்வெஸ்சன், அடுத்த பாசிபிலிட்டி பார்க்கலாம். அடுத்தது என்னன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். அதாவது ஸ்டேட்மெண்ட்ல காஸ் அப்படின்னு இருக்கும், அசம்ஷன் வந்து அதனோட எஃபெக்டா இருக்கும். அதாவது காஸ்னா ஒய், எஃபெக்ட்னா வாட் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன காஸ்னா ஒய், எஃபெக்ட்னா வாட் அப்படின்னா, ஸோ ஸ்டேட்மெண்ட்ல வந்து கொடுக்குற விஷயம் எதுக்கு அப்படின்னு நீங்களே உங்களை க்வெஸ்சன் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குற விஷயத்தை எதுக்கு அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ளே க்வெஸ்சன் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் மனசுக்குள்ளே க்வெஸ்சன் பண்ண விஷயத்துக்கு ஆன்சராக அசம்ஷன் இருந்துச்சுன்னா அது இம்ப்ளிசிட், அதாவது ஃபாலோ. இலன் ஆஸ்க்ட் ஹிஸ் டீம்மேட், கேன் ஐ பாரோ யுவர் பைக் இன் த ஈவினிங். ஸோ மிலன்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவங்களோட கொலீக் டீம்னு வைங்களேன், அவங்களோட ஒரு கேங் இருக்காங்க, அந்த கேங்கில் வந்து கேட்டிருக்காரு, யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காரு, கேன் ஐ பாரோ யுவர் பைக் இந்த ஈவினிங், உன்னோட பைக்கு ஈவினிங் எனக்கு தரியா, கடனாக தரியா, நான் திருப்பி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? இதில் ஒய் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ஒய், அதாவது வெளியே போகிறதுக்கு அவர் வந்து அவரோட கோழிக்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட பைக் கேட்குறாரு. தட்ஸ் இட். சரி, இதில் ப்ரிடிக்ஷனாலும் அசம்ஷனாலும் ஒன்று தான், டோன்ட் வரி. மிலன்ஸ் டீம்மேட் ஆஸ் அ பைக். அப்போது இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கு, மிலன் கூட இருக்கிற கேங்கில் யார்கிட்டயோ பைக் இருக்குது, அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட பைக் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகேவா? ரைட். செகண்ட் அசம்ஷன் பார்ப்போம், மிலன் ரெக்வயர்ஸ் பைக் இன் த ஈவினிங். மிலனுக்கு பைக்கு தேவைப்படுது ஈவினிங். ஆமாம், இதுவும் அதுலேயே இருக்குது. ஸோ
நான் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஒய் அப்படிங்கிறத நான் க்வெஷ்சன் பண்ணேன். அந்த ஒய்ன்றது எதுக்கு, அதாவது வாட் அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு அசம்ஷனில் தெரியுது. ரெண்டுமே பக்காவான ஒரு ஆன்சர். அப்போது இது ரெண்டுமே இம்ப்ளிசிட்டாக ஸ்டேட் அசம்ஷன் ஒன் அண்ட் அசம்ஷன் டூ போத் ஆர் இம்ப்ளிசிட். ஆப்ஷன் சி தான் உங்களுக்கான ஆன்சர். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிற பாசிபிலிட்டிஸ். அதாவது இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ பாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாத்துலேயுமே. இதுவரையும் நம்ம நாலு பார்த்துருக்கோம், இதெல்லாம் வேலிடான அசம்ஷன். அசம்ஷன் இந்த மாதிரியெல்லாம் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 100% அது இம்ப்ளிசிட். ஓகேவா, அதுக்காக நான் சொல்கிறேன் வேலிட் அசம்ஷனில். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாசிபிலிட்டி என்னென்னா, அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் நோட்டீஸ் ஆர் அப்பீல்ஸ். இது மூணுமே அசம்ஷனில் வந்தால், எல்லாமே ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் தாங்க, எதுவும் அவுட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகேவா, இந்த மூணுமே அசம்ஷனில் வந்தால் அது 100% இம்ப்ளிசிட். என்னன்னு பார்ப்போம். ஆன் அ நோட்டீஸ் இன் த கிளினிக் இட் இஸ் ரிட்டன் தட் சேல்ஸ் பர்சன் ஹூ கேம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சேல் இஸ் நாட் அலவுட் டு மீட் த டாக்டர். ஸோ இதை வச்சு நம்ம பார்த்துருவோம். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு கிளினிக்கில் வெளியே வந்து ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஓகேவா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேல்ஸ் பர்சன் ஹூ கேம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சேல் இஸ் நாட் அலவுட் டு மீட் த டாக்டர். ஸோ ஏதாவது கொண்டு வந்தீங்க சேல்ஸுக்கு அப்படின்னா, அந்த சேல்ஸ் பர்சன் டாக்டரை பார்க்கறதுக்கான அனுமதி உங்களுக்கு கிடையாது அப்படின்னு நோட்டீஸில் கிளியராக எழுதி ஓட்டியிருக்காங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தப்பு பண்ணுவாங்க. என்னென்னா அசம்ஷனில் உடனே என்ன அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்கன்னா, சேல்ஸ் பர்சனை ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, வந்தால் தான் என்னவா அப்படின்ற மாதிரி அவங்களா ஒரு அசம்ஷன். ஏன்னா டாபிக் பேரே அசம்ஷன் தானே, அந்த மாதிரி நீங்கள் விளையாட்டை அசியூம் பண்ணக்கூடாது. ஸ்டிக் டு ஸ்டேட்மெண்ட். நான் என்ன சொன்னேன், ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக வந்து உங்களுக்கு எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா, சரி இப்போ நம்ம பார்ப்போம் அசம்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. Not all sales officer will come to the clinic to meet a doctor regarding sales. So, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, Not all sales officers will come to the clinic to meet doctor regarding sales. சேல்ஸ் பண்ண வர எல்லாருமே டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, கரெக்டு தானே. சில பேர் வந்து ஆல்ரெடி ரெகுலர் சப்ளையர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க நேராக வந்து ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்லையே வந்து அவங்களோட மெடிசன்ஸ் ஆர்டர் ஏதாவது ஃபைல் இருந்தால் சப்மிட் பண்ணிவிட்டு போக போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 100% இம்ப்ளிசிட். செகண்ட், த ரிசப்ஷனிஸ்ட் கேன் ரெஸ்ட்ரிக்ட் த சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் விசிட்டிங் த டாக்டர். ஸோ அந்த கிளினிக்கில் ரிசப்ஷனில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க அதையும் மீறி, அந்த நோட்டீஸையும் மீறி ஒருத்தர் வந்துட்டார்னா, ரிசப்ஷனில் உட்காந்துருக்கிறவங்க நீங்கள் இல்லை சார் நோட்டீஸ் பண்ணிங்க, நீங்கள் வந்து உள்ளே போகக்கூடாது, நீங்கள் அலவுடு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே இம்ப்ளிசிட் தான். ஸோ போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ். எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் ஆல்வேஸ் ஸ்பீக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திங்க் பண்ணுங்கள். ஸ்பீக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூனா, இங்கே யார், இங்கே கிளினிக்கில் நீங்கள் இன்சார்ஜின்னு நினைங்க. கிளினிக் இன்சார்ஜே நீங்கள் தான். ஸோ நீங்கள் தான் அந்த நோட்டீஸை எழுதி ஒட்டுறீங்க கிளினிக்கில், இந்த மாதிரி சேல்ஸ் பர்சன் வந்து என்ட்ரி கிடையாது அப்படின்னு. ஏன்னா நம்ம நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோன்னா அசம்ஷனை பார்த்துட்டு இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்தால் கூட அதை நம்ம ரைட் அப்படின்னு சூஸ் பண்ணிடுவோம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே ஸ்பீக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து திங்க் பண்ணுங்கள். இங்கே ஸ்பீக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ யாருன்னா, கிளினிக் வச்சுருக்கவங்க தான் ஸ்பீக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா, ரைட், இது வரைக்கும் உங்களுக்கு பக்காவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வருவோம். இது எல்லாமே நம்ம வேலிட் அசம்ஷனாக பார்த்துட்டோம். வேலிட் அசம்ஷனில் நான் என்னென்ன சொன்னேன் ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அட்வைஸ் பண்ணுற மாதிரி அசம்ஷன்ஸ் இல்லை பாசிபிலிட்டிஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து சாத்தியமான சில விஷயங்கள் அசம்ஷனில் சொன்னால் அது. மூணாவது ப்ரீ அசம்ஷன், நம்ம அதுக்கு ரிலேட்டடாக அசம்ஷன் பண்ணால் அதுவும் வேலிடு. காஸ் அண்ட் எஃபெக்ட், ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் ஒய் அப்படிங்கிற க்வெஸ்சன் நீங்கள் மைண்டில் எடுக்கணும். அது எதுக்கு, ஃபார் வாட் அப்படிங்கிறது எஃபெக்டில் ஆன்சராக இருந்தால் அது 100% இம்ப்ளிசிட் அப்படின்னு நான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு, அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆர் ஏதாவது ஒரு நோட்டீஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக அப்பீல் பண்ணுறீங்க, ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக அப்பீல் பண்ணுறீங்க அசம்ஷன்லனா, அதுவும் இம்ப்ளிசிட்டு தான். ஓகேவா, இது எல்லாமே
100% ரைட்டாக இருக்கிற கேஸ், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்ததெல்லாம் ரைட்டான கேஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்த கேஸ்லாம் நம்ம ராங் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், ராங் அப்படின்னு அசியூம் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்வேலிட் அசம்ஷனுக்கு வருவோம். இன்வேலிட் அசம்ஷனில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம்னா நெகட்டிவ் அசம்ஷன். ஓகேவா, நெகட்டிவ் அசம்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்டில் ஓகேவா, அதுக்கு அசம்ஷனில் அதை எதிர்த்து, டோட்டலாக எதிர்த்து, நோ, நாட், நன், நாட் அட் ஆல், இதெல்லாம் என்ன நெகட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவே கிடையாது. இதே எஸ் அப்படின்லாம் வந்ததுன்னா அதை நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். த கேம்பெயின் ஆஃப் ஸ்வச் பாரத் கீப்ஸ் யுவர் சிட்டி கிளீன் ஸ்டார்டட் பை த அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் டிடன்ட் பிரிங் மச் அட்டென்ஷன் ஃப்ரம் இட்ஸ் ரெசிடென்ட்ஸ். ஸோ ஸ்வச் பாரத் திட்டம்ங்கிறது உங்களுக்கே தெரியும், நம்ம சிட்டியை கிளீனாக வச்சுருக்க அது ஒரு கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம், ஸ்டார்டட் பை த அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன். ஒரு அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிடன்ட் பிரிங் மச் அட்டென்ஷன் ஃப்ரம் இட்ஸ் ரெசிடென்ட்ஸ். ஓகே, அசம்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா. ரெசிடென்ட்ஸ் டூ நாட் விஷ் டு கீப் தேர் அப்பார்ட்மெண்ட் கிளீன். நான் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன், பொதுவாகவே ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவாக நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் யோசிக்கவே கூடாது. ஸ்வச் பாரத்துங்கிறது கிளீனாக வச்சுருக்க ஒரு திட்டம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ வீடுகளில் இருக்கிற எல்லாரும் வந்து அவங்க வீட்டை இல்லை அப்பார்ட்மெண்ட்டை கிளீனாக வச்சுக்க யாருமே விரும்ப மாட்டாங்களாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, கிடையவே கிடையாது. இது வந்து டோட்டல் நெகட்டிவிட்டி. ஸோ ஒன்றுங்கிறது எனக்கு ஃபாலோவே ஆகாது. த அசோசியேஷன் ஹாஸ் ஃபெயில்டு இன் திஸ் கேம்பெயின். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அசோசியேஷன் வந்து இந்த திட்டத்தில் முழுமையாக தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க. அது கரெக்டு தான். ஏன் அந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்களாமா, அந்த அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்களாம், பட் டிடன்ட் பிரிங் மச் அட்டென்ஷன் ஃப்ரம் இட்ஸ் ரெசிடென்ட். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் இதை கொண்டு போய் அவங்களால நல்லபடியாக சேர்க்க முடியல அப்படிங்கும் போது அவங்க ஃபெயில்டு தான், இந்த கேம்பெயினில் அவங்க கண்டிப்பாக ஃபெயில் ஆகியிருக்காங்க. அப்போது எனக்கு இந்த டூங்கிறது இம்ப்ளிசிட், அப்போது ஒன்லி அசம்ஷன் டூ இஸ் இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது தான் எனக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து நெகட்டிவான அசம்ஷனை தான் நம்ம கிளியராக பார்க்கணும், அது கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. இந்த ஃபெயில்டை பார்த்துட்டு நீங்கள் நெகட்டிவ்னு அசியூம் பண்ணாதீங்க. இது ஒரு சூப்பர் க்வெஸ்சன். ஏன்னா அவங்க இங்கேயே சொல்லிட்டாங்க, டிடன்ட் பிரிங் மச் அட்டென்ஷன், அந்த அளவுக்கு அந்த திட்டத்தில் வந்து திட்டத்தை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் அந்த அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷனால் சேர்க்க முடியலை. ஸோ நான் ஸ்டேட்மெண்ட்லேருந்தே தான் எடுத்திருக்கேன். இதை ஃபெயில்டை பார்த்தோன்னா நீங்கள் நெகட்டிவ் நினைக்காதீங்க. இந்த மாதிரி விஷயத்துல தான் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவீங்க. அடுத்த இன்வாலிட் அசம்ஷன்ல போவோம், ஒன்லி ஆர் நோ அசம்ஷன். இப்போதான் நான் சொன்னேன் ஓகேவா, இதை ஒன்லி ஆர் நோ அசம்ஷன் அப்படின்னு சொல்றதை விட பார்ப்போம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் கேர்ள்ஸ் லவ் ரீடிங் நாவல்ஸ். ஸோ நாவல்ஸ் படிக்கிறதுக்கு எல்லா கேர்ள்ஸுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுல இருந்து அசம்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒன்லி நாவல்ஸ் ஆர் த ரீடிங் மெட்டீரியல். செகண்ட், நோ கேர்ள் லவ்ஸ் டு ரீட் அதர் மெட்டீரியல். அதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணவே கூடாது அசம்ஷனில். அது என்ன ஸ்பெசிஃபிக்கான டார்கெட் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ்லலாம் நான் ஒன்றும் சொல்லலை, தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து ஆல் கேர்ள்ஸ் ரீட் லவ் ரீடிங் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாவல் புக்ஸ் அப்படின்னு. எல்லா கேர்ள்ஸ்க்குமே நாவல்ஸ் ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னவங்க மற்ற புத்தகங்களை படிக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு லைனில் சொல்லியிருக்காங்களா? ஸோ இது ஒரு நெகட்டிவிட்டி எதனை கிரியேட் பண்ணுது, நோ கேர்ள் லவ்ஸ் டு ரீட் அதர் மெட்டீரியல். இது கண்டிப்பாக இம்ப்ளிசிட் கிடையாது. சரி, இது என்ன, ஒன்லி நாவல்ஸ் ஆர் த ரீடிங் மெட்டீரியல். எப்போவுமே நான் உங்களுக்கு இந்த முன்னாடியே சொன்ன நினைக்கிறேன், சாரி சொல்லலை, ஒன்லி அப்படிங்கிறது உங்களோட அசம்ஷனில் வரவே கூடாது. ஒன்லி ஈச், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கேங்காக சொல்கிறாங்க, ஆல் த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் ஆர்
பிரில்லியன்ட் இன் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் ஆர் பிரில்லியன்ட் இன் ஒர்க்கிங், அதாவது இந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஒர்க்கர்ஸ் அப்படின்னு. அசம்ஷனில் சொல்கிறாங்க ராம் இஸ் த ஒன்லி பிரில்லியன்ட் பர்சன் இன் த ஆஃபீஸ் அப்படின்னு. ஸோ அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரையுமே தானே சொல்கிறாங்க, இங்கே கீழே ஏன் தனியாக ஒருத்தரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறது டோட்டலி ராங். ஒருத்தரை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி உங்களோட அசம்ஷன் இருக்கவே கூடாது, அன்லெஸ் ஆர் அன்டில் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தால். ஸ்டேட்மெண்ட்டில் ஒருத்தங்களை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அந்த ஒருத்தங்களை பேஸ் பண்ண அசம்ஷன் தாராளமாக இருக்கலாம், ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் ஆல் கேர்ள்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, எல்லா கேர்ள்ஸையும் சேர்க்குறாங்க, ஆனால் அசம்ஷனில் நோ கேர்ள் அப்படிங்கிறது வரவே கூடாது. ஓகேவா? ஃபைன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கான ஆன்சர் என்ன? ரெண்டுமே கிடையாது. நெய்தர் ஒன் நார் டூ இஸ் இம்ப்ளிசிட், ரெண்டுமே வராது. தென் ஆப்போசிட் பேஸ்டு சேம் மீனிங், இதுவும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம், நான் சொல்கிற சூப்பரான ஒரு பாசிபிலிட்டி. இதுலேயும் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவாங்க. அது என்ன ஆப்போசிட் பேஸ்டு சேம் மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், படித்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸ்டேட்மெண்ட்டு, ஆர்கானிக் ஃபர்டிலைசர் ஷுட் பி யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ஃபார் மோர் ஈல்ட், அதாவது இயற்கையான உரங்களை தான் அதிகமாக பயன்படுத்தணும், செயற்கையான உரங்களை பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி இயற்கையான உரங்களை அதிகமாக பயன்படுத்தினாதான் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த பயிரும் அதிகமாக கிடைக்கும், தானியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகமாக கிடைக்கும், அதிகமான ஈல்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அசம்ஷனில் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் போத் ஹியூமன் அண்ட் லேண்ட் அப்படின்னு ஒரு அசம்ஷனும், செகண்டு ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் ப்ரொவைட் மோர் ஈல்ட் ஆஸ் கம்பேர்ட் டு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆர்கானிக் ஸ்டேட்மெண்ட்டில் நல்லா படிச்சுக்கோங்க, ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் ஷுட் பி யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நல்லது அப்படின்னு சொன்னவங்க, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கெடுதி நல்லது இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. இதை தான் ஆப்போசிட் பேஸ்டு சேம் மீனிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் தான் நல்லது, ஷுட் பி யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆனால் அசம்ஷனில் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கெடுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கரெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கரெக்டுன்னு சொல்லி இதை வந்து இம்ப்ளிசிட் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க, ஆனால் இதுதான் ரொம்ப தப்பு. ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஒரு மாதிரி உல்டா பண்ணி கரெக்டாக மாற்றிருப்பாங்க, அது இம்ப்ளிசிட் கிடையாது. செகண்டுக்கு வரும், ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் ப்ரொவைட் மோர் ஈல்ட் ஆஸ் கம்பேர்ட் டு கெமிக்கல் ஃபர்டிலைசர், இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுத்து ஒரு பீஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசரை விட அதிகமான விளைச்சலை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கேஸில் எனக்கு என்ன வரும், ஒன்லி அசம்ஷன் டூ தான் எனக்கு ஃபாலோ ஆகும். ஓகேவா? கிளியரா? நான் இப்போ நெக்ஸ்ட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் பர்செப்ஷன், அதாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். த பிரசிடென்ட் ஆஃப் அ கம்பெனி இன்ஃபார்ம் இன் அ போர்ட் மீட்டிங், ஒரு பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு கம்பெனியோட பிரசிடென்ட் வந்து போர்டு மீட்டிங்கில் அவங்களோட ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்கும்போது இதை சொல்லியிருக்காரு. ஆஸ் அவர் பிஸ்னஸ் இஸ் க்ரோயிங் வி நீட் டு அப்பாயிண்ட் மோர் எம்ப்ளாயீஸ், அதாவது நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்குது, ஸோ நம்ம நிறைய பேரை வந்து புதுசாக வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு விஷயம்தான். ஓகே, அசம்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, மூணு அசம்ஷன் இருக்குது, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. த கரண்ட் எம்ப்ளாயீஸ் நாட் கம்பட்டன்ட், அதாவது இப்போ வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் தகுதியானவங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ வேலை செய்கிற ஒரு கரண்ட் எம்ப்ளாயை குறிக்குது. இங்கே அவர் பொதுவாக பாசிட்டிவாக பேசிட்டு வேறு லெவலில் போயிட்டே இருக்கார். பிஸ்னஸ் நல்லபடியாக வளருது, நம்ம புதுசாக நிறையா பேர் ஆள் எடுக்கணும் அப்படின்றவர் கரண்ட்டாக வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயை பற்றி ஏதாவது சொல்கிறாரா இல்லை நெகட்டிவாக சொல்கிறாரா? கிடையவே கிடையாது. இங்கே இண்டிவிஜுவலாக ஒருத்தரை பர்செப்ஷன் பண்ணியிருக்காங்க, இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக இன்வேலிட், இது இம்ப்ளிசிட்டே கிடையாது. செகண்ட் என்னன்னு பார்ப்போம், அப்ராப்ரியேட் எலிஜிபிள் இண்டிவிஜுவல்ஸ் வில் பி அவைலபிள் டு டேக் ஓவர் ஆஸ் எம்ப்ளாயிஸ், அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பிட்ட அளவிலான எலிஜிபிள், அதாவது இவங்க தான் தகுதி அப்படின்னு தகுதியான ஆட்கள் எல்லாரும் தானாக உள்ள வேலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 100% உண்மை ஸ்டேட்மெண்ட். மூணாவது பார்ப்போம்,
மோர் எம்ப்ளாயீஸ் வில் எக்ஸ்பேண்ட் த பிஸ்னஸ். சரி, மூணாவதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதிகமான எம்ப்ளாயீஸ் இருந்தால் பிஸ்னஸ் இன்னும் விரிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி பிஸ்னஸ் இன்னும் விரிவடையணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? விரிவடைகிறதுனால புதுசாக எம்ப்ளாயீஸ் எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அதிகமான எம்ப்ளாயீஸ் எடுக்கிறதுனால என்னோட பிஸ்னஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? இல்லை, இது கிடையாது. நிறைய பேர் வந்து இதை இம்ப்ளிசிட்டுன்னு மார்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கான ஆன்சர் ஒன்லி டூ இஸ் இம்ப்ளிசிட். இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் பண்ணக்கூடாது, ஓகேவா? அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட நான் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு நம்ம மீதி இருக்கிற க்வெஸ்சன்ஸை ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு ரெண்டாக பிரித்தேன், வேலிட் இதெல்லாம் வச்சு இம்ப்ளிசிட் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். இது என்ன இன்வேலிட், இதெல்லாம் வந்து இம்ப்ளிசிட் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ வேலிடில் நான் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இதெல்லாம் சொன்னேன். அட்வைஸ் பேஸ் பண்ணி வர அசம்ஷன், பாசிபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி வர அசம்ஷன்ஸ், ப்ரீ அசம்ஷன்ஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட் அதாவது ஒய் அண்ட் வாட்டு, அட்வர்டைஸ்மெண்ட்டு இல்லை நோட்டீஸ் அப்பீல், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலிட் அசம்ஷன். இது மாதிரி வர அசம்ஷன் எல்லாமே 100% இம்ப்ளிசிட். எதெல்லாம் இம்ப்ளிசிட் கிடையாது அப்படிங்கிறத நான் இன்வேலிட் அசம்ஷனில் உங்களுக்கு சொன்னேன். நெகட்டிவாக ஒரு அசம்ஷன் இருக்குது, தப்பாக யோசிக்கிறாங்க, எதிர்மறையாக யோசிக்கிறாங்கன்னா அதெல்லாம் வராது. அப்புறம் ஒன்லி இல்லை ஒரு பர்சனை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, இல்லை ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா நோ நோ நெவர் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணால் அதெல்லாம் வராது. தென் ஆப்போசிட் பேஸ்டு சேம் மீனிங், அதாவது அப்படியே உல்டா பண்ணியிருப்பாங்க, மீனிங் எதுவும் மாறாது, ஆனால் அது இன்வேலிட் அசம்ஷன். இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் பர்செப்ஷன், ஒரு குரூப் ஆஃப் பர்சன் இல்லை ஒரு குரூப்பை பற்றி பேசிட்டு அசம்ஷனில் தனியாக ஒருத்தரை பற்றியோ தனியாக ஒரு இண்டிவிஜுவலை பற்றியோ சொல்கிறது கண்டிப்பாக இம்ப்ளிசிட் கிடையாது. ஸோ இப்போது இதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சம் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்ப்போம். இஃப் யூ வாண்ட் டு டூ எம்பிஏ, ஸ்டடி அட் த இன்ஸ்டியூட் எக்ஸ், ஏ அட்வைஸ்டு டு பி. ஓகேவா? அசம்ஷன்ஸ், இன்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் நோன் ஃபார் குட் கோச்சிங் ஆஃப் எம்பிஏ. ஓகே, பி லிசன்ஸ் டு ஏ. அதாவது இந்த க்வெஸ்சனை படித்த உடனே 99% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியுமா யோசிப்பாங்க, இன்ஸ்டியூட் எக்ஸில் படிங்க அப்படின்னு ஏ வந்து பிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏன் இன்ஸ்டியூட் எக்ஸ் தான் இருக்கா அந்த உலகத்தில், இல்லை அதுதான் நல்ல இடமா, இல்லையே நிறையா இருக்குமே அப்போது இவங்க சொல்கிறது தப்பாச்சு அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. எப்போவுமே அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஸ்பீக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திங்க் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் தான் ஏ, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் ஏ, பிங்கிறவரு உங்கள் ஃப்ரெண்டு. ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்கிறீங்க, இதை இது எல்லாத்தையும் மறந்துடுங்க, நீங்கள் தான் ஏ பின்ற உங்கள் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, இந்த இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுப்பா, எம்பிஏ சூப்பராக இருக்கும், நல்ல இன்ஸ்டியூட் அப்படின்னு. இப்போ நீங்கள் யோசிங்க, நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு கீழே அசம்ஷனாக அந்த அட்வைஸை யாரும் மதிக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். சேம் அதே மாதிரியான ஃபீலிங்னா ஸ்பீக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எப்போவுமே யோசிங்க, 100% நீங்கள் அந்த க்வெஸ்சனை தப்பே பண்ண மாட்டீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ எம்பிஏ, ஸ்டடி அட் இன்ஸ்டியூட் எக்ஸ், ஏ அட்வைஸ் டு பி. அப்போது இன்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் நோன் ஃபார் குட் கோச்சிங் ஆஃப் எம்பிஏ, கண்டிப்பாக அப்போது அவர் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க, அப்போ கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூட் நல்ல ஒரு இன்ஸ்டியூட், ஓகேவா? இது கண்டிப்பாக இம்ப்ளிசிட். தென் B listens to A, கண்டிப்பாக சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்களை லிசன் தான் பண்ண போகிற. அப்போது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட். போத் ஏ சாரி போத் ஒன் அண்ட் டூ ஆர் இம்ப்ளிசிட். ஓகேவா? தெளிவா? ரைட், அடுத்து போகும். இன் ஐசி வெதர் டிரைவ் ஸ்லோ, சைன் போர்டு வாஸ் இன்ஸ்டால்டு. ஸோ இது என்ன சைன் போர்டு? அப்போது இது ஒரு வகையான நோட்டீஸ் இல்லை ஒரு வார்னிங் இல்லை ஒரு என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்குது, டிரைவ் ஸ்லோ அப்படின்னு போட்டிருக்காங்க ஹைவேல. ரைட், இதுக்கான அசம்ஷன் என்ன, வெரி ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆக்க டியூரிங் த டே ஆஃப் ஸ்னோஃபால். ஸோ மானே தேனே பொன்மானே சேர்த்துருக்காங்க, அவங்க அடிஷ்னலாக வந்து சேர்த்துருக்காங்க, ஆனால் இதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. ஏன்னா ஹைவேல ரொம்ப பயங்கரமான ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்னோஃபால்லாம் விவரம் போது ஸ்னோஃபால் மேபி இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், பட் இது 100% இம்ப்ளிசிட். இன் ஐசி டேஸ் The roads are slippery and it is very dangerous to drive. கண்டிப்பாக ஐஸ்னாலே ஸ்லிப்பரியாக இருக்கும்,
டேஞ்சரஸ் டூ ட்ரை. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் பொறுத்த வரைக்கும் பேர்லேயே இருக்க அசம்ஷன், நீங்களே ஒரு விஷயத்த இது இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அப்படின்னு அசியூம் பண்ணலாம். அதனால் அதுவே தப்பாக போய் முடிஞ்சிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே ரெண்டுமே எதுவுமே அவங்க தப்பாவோ நெகட்டிவாகவோ சொல்லலை, ஸ்டேட்மெண்ட்டோட 100% ரெலவெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ போத் ஒன் அண்ட் டூ ஆர் இம்ப்ளிசிட், ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. மெனி யூத் சஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் டயபிட்டிஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் டயபிட்டிஸில் அதாவது வயதுக்கு வந்த நிறைய பேர் வந்து யூத்ஸ்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுனால டயபிட்டிஸ்க்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ இங்கே இவங்க சொல்கிறபடி பார்த்தா ஸ்ட்ரெஸ் கேன் காஸ் டயபிட்டிஸ், உண்மையா? அவங்க சொல்கிறது படி கண்டிப்பாக உண்மை. ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு டயபிட்டிஸ் அப்படின்றாங்க, ஸ்ட்ரெஸ்ஸினால் வரக்கூடிய டயபிட்டிஸ். அப்போது இது கண்டிப்பாக இன்க்ரீஸ். ஸ்ட்ரெஸ் இஸ் த ஒன்லி காஸ் ஆஃப் டயபிட்டிஸ். நான் அப்படியே சொன்னேன், ஒன்லின்ற வேர்டே உங்களுக்கு வரக்கூடாது. ஏன் நான் ஒன்லி வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒன்லிங்கிறது இன்வேலிட் அசம்ஷனில் நான் சொன்னேன். ஸோ இங்கே ஒன்லின்னு கொடுத்துட்ருக்காங்க, அது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம். ஸோ எனக்கு இங்கே ஒன்லி ஒன் இஸ் இம்ப்ளிசிட் அப்படிங்கிறத ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இஃப் யூ வாண்ட் டு டூ எம்பிஏ, ஓகே சாரி, ஒரு க்வெஸ்சன் ரிப்பீட் ஆகிருக்கு. டூ நாட் ஸ்மோக் இன்சைட் த ஃபேக்ட்ரி, இட் இஸ் ரைட் ஆஸ் பர் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போது இங்கே என்ன பண்ணுறாரு, செக்யூரிட்டி வந்து ஒரு ஆர்டரோ இல்லை ஒரு அட்வைஸோ போடுறாரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒருத்தருக்கு, ஓகேவா? அப்போ இங்கே என்ன பார்க்கணும் நம்ம பார்ப்போம். ஒர்க்கர்ஸ் ஜென்ரலி டூ நாட் பே அட்டென்ஷன் டு சச் அண்ட் இன்ஃபர்மேஷன், ஓகே. சேஃப்டி இன்சைட் த ஃபேக்ட்ரி இஸ் டிசைரபிள். செகண்டு பார்த்த உடனே தெரியுது அதை ரிலேட்டடான 100% இது ஒரு காஸ்ட்னா அது ஏன் அவர் சொல்கிறாரு, அதுக்கான எஃபெக்ட் தான் இது. ஸோ இது வந்து இம்ப்ளிசிட். பட் இங்கே பாருங்களேன், ஒர்க்கர்ஸ் ஜென்ரலி டூ நாட் பே அட்டென்ஷன் டு சச் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இவர் ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் வந்து ஸ்பீக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களே யோசிங்க. நீங்கள் தான் அந்த செக்யூரிட்டி, நீங்கள் செக்யூரிட்டி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒருத்தரை பார்த்து ஸ்மோக் பண்ணாதப்பா, சிகரெட் பிடிக்காதப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அசம்ஷனில் வேலை செய்கிறவங்க செக்யூரிட்டி சொல்கிறதா மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கே புரியும். ஸோ இந்த நெகட்டிவிட்டியை நமக்கு இருக்கக்கூடாது, இது இம்ப்ளிசிட் கிடையாது. ஸோ ஒன்லி அசம்ஷன் டூ இஸ் இம்ப்ளிசிட், ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். எ உமன் இஸ் க்ரையிங் இன் த ஹாஸ்பிட்டல் பிகாஸ் ஹர் ஹஸ்பண்ட் இஸ் கில்ட் இன் அ சைரியன் ஹேஷ்டேக். ஸோ ஒரு போரில் அவங்களோட கணவர் வந்து இறந்துட்டு இருக்கிறாரு, அதனால் மனைவி வந்து ஹாஸ்பிட்டல்லையே அழறாங்க, ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுருவோம், ரொம்ப பெரிய இங்கிலீஷ் டெஃபினேஷன்லாம் இது கிடையாது. அசம்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஒய்ஃப் திங்ஸ் தட் காட் இஸ் நாட் வித் ஹர். அதாவது அசம்ஷனில் சொல்லலாம், பட் இஷ்டத்துக்கும் அடித்து விடக்கூடாது. என்ன அடித்து விடக்கூடாது, இங்கே காடை பற்றியெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ மானே தேனே பொன்மானே சொல்லலாமே தவிர ஏன் ஒரு லாஜிக் வேணாமா அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிக்கலாம். ஸோ கடவுள் ஏன் கூட இல்லை அப்படின்றத அவங்க திங்க் பண்ணுறதுல சுத்தமாக லாஜிக்கே கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக இம்ப்ளிசிட் கிடையாது. த உமன் இஸ் பிளேமிங் ஹர் ஹஸ்பண்ட் ஃபார் பீயிங் இன் சைரியா. அவங்க ஏதாவது திட்டினாங்களா அந்த போர் நடக்கும் போது, அவர் அங்கே ஏன் இருந்தார் அப்படின்னு ஏதாவது திட்டினாங்களா? இல்லை, பிளேமிங் இதெல்லாம் டோட்டலாக ஒரு நெகட்டிவிட்டி தான். இங்கே ரெண்டுமே இம்ப்ளிசிட் கிடையாது, நெய்தர் ஒன் ஆர் டூ இஸ் இம்ப்ளிசிட், ஓகேவா? அமித் கேன் எக்ஸ்பிளைன் காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் டு ஸ்டூடெண்ட் இன் அன் ஈஸி வே. ஸோ அமித் வந்து ரொம்ப டஃப்பான மேத்ஸ் ப்ராப்ளம் கூட ஈஸியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தருவாராம், ஓகேவா? சூப்பரான ஒரு ஸ்டூடெண்ட், ஓகே. ஃபஸ்ட் அசம்ஷன் என்ன சொல்கிறோன்னா, அமித் லைக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். அவர் வந்து சொல்லித்தராரு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அவருக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு வந்து மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம எக்காரணத்துக்கொண்டோ தப்பான அசம்ஷன்னு சொல்ல முடியாது. அமித் கேன் ஆல்சோ டீச் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா, எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? ஸோ இங்கே ஒன்லி அசம்ஷன் ஒன்று தான் உங்களுக்கு இம்ப்ளிசிட், ஓகேவா? இன்னைக்கான லாஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். எ பயோமெட்ரிக் சிஸ்டம் இஸ் அ குட் டூல் டு இம்ப்ளிமெண்ட் பங்க்சுவாலிட்டி ஃபார் எம்ப்ளாயீஸ். எத்திக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஒர்க் பிளேஸ். ஸோ அசம்ஷனுங்கிறது கீழே வந்துருக்கும், ஸோ இது கீழே வந்துருக்கும், ஓகேவா? பயோமெட்ரிக் சிஸ்டம், அதாவது இன்றைக்கி நிறைய பேரோட ஒர்க் பிளேஸில் இது இருக்குது. ஐ மீன், நீங்கள் போயிட்டு உங்கள் கைரேகையை வைப்பீங்க, ஸோ தட் அந்த டைம் வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் அந்த டைமுக்கு இன் டைம், உங்களோட அவுட் டைம் என்ன, அதெல்லாமே ரெக்கார்ட் ஆகும்.
இது வந்து நல்ல ஒரு விஷயம், ஒரு ஆயுதமாக பயன்படுது அப்படிங்கிறாங்க. ஏன் வேலை பார்க்க வரவங்கக்கிட்ட ஒரு பங்க்சுவாலிட்டி, டைமுக்கு உள்ளே வராங்களா போகிறாங்களான்றத நம்ம வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உதவுது அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு கம்பெனிலையும் அது ஒரு எத்திக்ஸ், அது எத்திக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அசம்ஷனில், ஒன்லி பயோமெட்ரிக் கெனாட் பங்க்சுவேட் எம்ப்ளாயிஸ். நான் என்ன சொல்லிட்டேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த ஒன்லிங்கிற கதையே இருக்கக்கூடாது. ஸோ இது இம்ப்ளிசிட் கிடையாது. செகண்ட், ஒர்க் பிளேஸ் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எத்திக்ஸ் டிசிப்ளின் அண்ட் பங்க்சுவாலிட்டி. கண்டிப்பாக வேலை செய்கிற இடத்துல எத்திக்ஸு, ஒரு பங்க்சுவாலிட்டி, ஒரு டிசிப்ளின்ங்கிறது கண்டிப்பாக வேணும். ஸோ இங்கே உங்களுக்கான ஆன்சர் என்ன, ஒன்லி அசம்ஷன் டூ இஸ் இம்ப்ளிசிட், ஆப்ஷன் சி. ஸோ இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், என்ன அப்படின்னா, இந்த வீடியோ யாரெல்லாம் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ நான் எண்டு வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிவிட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எல்லா க்வெஸ்சனும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த கமெண்ட் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்க்குறதே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றிக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் நான் பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட், ப்ளஸ் எப்படி இருந்துச்சு வீடியோ, எப்படி இருந்துச்சு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி இருக்குது, இனிமேல் இந்த க்வெஸ்சன் வந்தால் டேக்கிள் பண்ணுவீங்களா, அதெல்லாமே எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில், அடுத்த டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.